ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதீஸ் ஆர்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி சாதம் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க போகலாம். சரி, வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளியில் செய்யுங்க, சீக்கிரமாக கரைஞ்சி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காயான தக்காளியில் எடுத்திங்கன்னா சீக்கிரத்தில் தக்காளி கரைஞ்சி வராது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயை வச்சாச்சு, கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு, நான் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம். இது கூடவே ஜீரகத்தை சேர்த்துப்போம். எடுத்து வச்ச வரமிளகா, பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நல்லா புடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நல்லா பொடிசாக தான் கட் பண்ணி சேர்க்கணும். கிளறி விட்டுப்போம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா மசைச்சு விடுங்க. எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா, அப்போ தான் நல்லா தக்காளி கரைஞ்சி நல்லா கிரேவியாக வரும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், புளிக்கவும் புளிக்காது. தக்காளியை நல்லா மசைச்சு விட்டுப்போம். அப்போ தான் நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா கிரேவியாக வரும், சாதம் சாப்பிடும் போது தக்காளி முழுசு முழுசாக மாட்டாது. பாருங்கள், நல்லா மசைச்சு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி எதுவுமே முழுசாக இல்லை, நல்லாவே தொக்காயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. கிளறி விட்டுப்போம். இந்த மசாலா பொருள் பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுப்போம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி அடி பிடிக்காது. பச்சை வாடை போயிடுச்சு மசாலா பொருள். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, தக்காளி கிரேவி நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு போதும். இதை அப்படியே விட்டுடுவோம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். நம்ம தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை தூவிப்போம். ஒரு கலர் கலரிடுவோம். கலரியாச்சு. சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு காரம் பார்த்துப்போம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா, நீங்கள் சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ரைஸை.
நல்லா கிளறி விட்டுப்போம். சாதம் ஃபுல்லாக இந்த கிரேவி படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுப்போம். பாருங்க நல்லா கிளறி முடிச்சாச்சு. நான் எந்த அளவுக்கு கிரேவி ரெடி பண்ணணும் அந்த அளவுக்கு சாதம் போட்டு கிளறி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. நம்மளுடைய சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் சமைச்சு முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.